வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பீடெக் அட்மிஷன் 2023க்கான ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் என்ன, அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பீடெக் அட்மிஷனில் உள்ள ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு அதாவது 14 August 2023 அன்னைக்கு வந்துச்சு. ஸோ இன்னும் யாராச்சும் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த காப்பியை வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எதனால பேக்கப் எடுத்து வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இமெயில்ல எதுலையாச்சும் ஒரு விஷயத்துல வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி பாத்திரலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரையில நாளைக்கு அதாவது 16 August 2023 இருந்து 17 August 2023 வரைக்கும் 2 மொத்தமா நடக்க போகுது. ஸோ ரொம்ப பொறுமையாவே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. யாருமே சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து மிஸ்டேக் பண்ணிராதீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின டீட்டெயிலான டிப்ஸ் பத்தியும் நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் காமனா சாய்ஸ் ஃபில்லிங்ல கேட்கிற டவுட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் எத்தனை காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. மேக்ஸிமமா நீங்க எத்தனை காலேஜஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் தான். ஸோ இருக்க எல்லா காலேஜஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனா மினிமமா நீங்க கண்டிப்பா 50 காலேஜாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பந்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாவே சீட் கிடைக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா நாளைக்கு யாருமே முடிவு பண்ணாதீங்க எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு, யாருமே நாளைக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காதிங்க. இன்னைக்கே முடிவு பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் வந்து ரெடி பண்றதுக்கு இப்போ வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல ஈஸியான ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2க்கு அப்புறம் ரவுண்ட் 3ல எவ்வளவு சீட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ்ல எல்லாம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஈஸியாவே இப்ப தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 2 அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல என்டர் ஆப்ஷன் கோட் அப்படின்னு இருக்க பிளேஸ்ல நீங்க எந்த காலேஜுக்கு போகணும், அந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜோட கோடை வந்து இதுல கரெக்டா டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் பண்ண காலேஜோட காலேஜ் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க கரெக்டான காலேஜ் தான் சர்ச் பண்ணிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்க எல்லா பிரான்ச்சோட டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரான்ச்சோட ஷார்ட் ஃபார்ம், அப்புறம் பிரான்ச்சோட ஃபுல் ஃபார்ம், அப்புறம் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டியில எவ்வளவு சீட் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் எவ்வளவு சீட் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து லிஸ்ட்டை வந்து இன்னைக்கே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்பவே இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே முத நாளே சாய்ஸ் ஃபில்லிங்கோட முத நாளே உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணிடாதீங்க, செகண்ட் டேயே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அல்டர் பண்ணணும்னா கூட ஈஸியாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட காலேஜோட செலெக்ஷனை வந்து மாற்றவே முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 3ல யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ண போறீங்களோ உங்க எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் நண்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.